இடம்பொருளை ஏற்கனவே வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் அடுத்து ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது க வீட்டில் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது ஏன்னா முத்துவேல் சக்தி வேல் ஒரு பக்கம் வந்து வேண ராஜியை காணற் பண்ணி எல்லாத்தையும் அதை ஓவரா பேசுறாங்க பேசுனதுக்கு அப்புறமா வந்து ராஜிக்கும் மீனாவுக்கும் ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா உடனடியாக டக்குன்னு நாங்கள் உனக்கு இருக்கோம் அப்பாவும் அம்மாவும்மா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கு நம்ம மாமனார் நல்லவர் தான் ஆனா என்ன கொஞ்சம் முன்கோபியா இருக்காரு பிளஸ் இந்த பழைய ஆளுங்க ஆளுங்கல்லாம் அந்த மாதிரி வந்து அவருடைய அவர் வளர்ந்த விதத்துக்கு அவர் கஷ்டப்பட்ட விதத்துக்கு அவர் இப்படி தான் இருக்கணும் போல அப்படின்னு நினைச்சு சில விஷயங்கள் நினைச்சிட்டு பிள்ளைங்களையும் போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு அந்த எம்டன் மகன்ல சொன்னா அதே இதுதான் சொல்றாங்க சில இடங்களில் வந்து பார்த்தா வாழ்க்கையை வாழ தெரியாம வந்து எப்படியாச்சும் வந்து பணம் தான் சம்பாதிக்கணும் பணமே இல்லாத இடத்துல சொந்தமே இல்லாத இடத்துல வந்து வந்துருக்கோம் நம்ம அப்படின்னு இருக்காருங்கிறது நமக்கு புரியுது ஆனா அதுலயும் சின்ன ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு ஈகோவும் இருக்கு செந்தில் அண்டு கதிர் ரெண்டு பேரும் நம்மள்ட்ட சொல்லாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து வேலையை விட்டுட்டு சரவணம் போயிட்டு கோயில்ல வச்சு தங்கமையிட்ட பேசிட்டு இருக்காருங்கிறத அவர் கண்டுக்கவே இல்லை ஆனா கதி அதே விஷயத்தை செந்தில் போய் ஹோட்டலில் கூட்டு போனாங்கிறது ஒரு கோபமான விஷயமா வருது செந்திலும் மீனாவும் வெளில போகும்போது இருந்ததுக்கும் இப்போ மீ இவங்க தங்க மயிலும் சரவணனும் படத்துக்கு போகும்போது ஆயிரத்தாயிரரூவா செலச்சது செலவழிச்சதுக்கும் இவருடைய டிஃப்ரென்ஸ் மனசில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே மாறி இருக்கு ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா ரெண்டு விஷயம் ஒன்று அவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதும் அவருடைய வார்த்தையை கே கேட்டாங்கிறது ஒன்று இன்னொன்று சம்மந்தி இருக்காங்க அந்த சமயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய தங்கமையுடைய அம்மா வேற உட்காந்தாங்க டிக்கெட் புக் பண்ணும்போது ஸோ ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாம தான் இருக்கு ராஜிக்கும் மீனாவுக்குங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு இவருடைய நடவடிக்கை நடத்தை கொஞ்சம் லைட்டாக மாறுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இடையில இதில் ஆனால் தங்கமையில் அவர் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கும் தங்கமையில் ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஓவரா உளர்றதுக்கும் பேசுறதுக்கும் சேர்த்து வச்சு இதில் வேற ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க வந்து சாப்பாடு நான் எடுத்துப்பாராம் எடுத்துப்பார்டு சொல்லிட்டு வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு எண்ணமும் இப்போ கோமதி மனத்தில் நல்லாவே விதைச்சி விட்டாங்க இப்போ மீனாவும் இப்போ ராஜியும் சேர்ந்து இப்போ இன்னும் கொஞ்சம் அதை வளர்ந்துகிட்டே போச்சு இன்னொரு விஷயத்தை ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா வந்து ஒன்று சரவணனே வந்து இன்னொரு தடவை மற்றவங்களை பற்றிலாம் நீ பேசாதான்னு சொல்லி சொல்லிடுவார் அதை விட முக்கியமாக கோமதியை இனிமே நீ சாப்பாடு கொடுக்க போவேணாம் நான் சொல்கிறத கேட்டு இங்கே பேசாமல் இரு அவ்வளோதான் உனக்கு நான் உனக்கு வேலை இருந்தால் நான் கிளம்பி போகிறேன் நான் உனக்கு வேலை தரேன் இந்த வேலைச்சு அந்த வேலைச்சு இங்கே எல்லாம் சாப்பாடு எடுத்து போவேணும் அவங்கவுங்க வந்து சாப்பாடு சாப்பிட்றது இங்கே வந்துப்பாங்க ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் படுத்து கூட கிளம்பி போவாங்க நீ இனிமேல் கிளம்பி போகிற அப்படின்னா ஓம் புருஷனுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து ஒரு கேரியர் எடுத்து நீ வேணால் போகிறதான் போகலாம் கடைக்கு நீ போகிற வலையை வச்சுக்கூடாது அதை மீறி நீ போனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இனிமே என்ன கேட்காம நீ எங்கேயும் போக வேணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது குறையும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து கோமதி இப்போ வந்து அவங்களோட இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்களுடைய ஸ்ட்ரிக்ட் தான் நான் அப்படின்னு வந்து அதை ப்ரூவ் பண்ணணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா தங்கமேல் இப்படியே பண்ணுறதுனா எல்லாமே அந்த வீடே நம்ம கைவிட்டு போயிடும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வந்துருச்சு ராஜியும் மீனாவும் அவங்களும் கொஞ்சம் ஏத்தி விட தான் ஏன் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு அவங்க தங்கமையிலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் நடந்து தங்கமையில் வீட்டுக்கு ஒரு வழியா செட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தங்கமையிலே ஒரு ஃப்ராடுன்னு தெரிய வரதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கதிர்ராஜி கல்யாணத்தை கோமதி தான் செஞ்சு வச்சாங்க என்ன கேட்காம கோமதி வந்து பண்ண மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கா பாண்டியன் திரை இடி மாதிரி ஒரு செய்தி வரதோதான் அடுத்த பெரிய டிஸ்டா இருக்க போதும் அதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க